ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோ என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது எடுத்த வீடியோ. ஸோ அதை வந்து நான் உங்களுக்காக லைவாக என்னோடய கிளாஸஸ் எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய கிளாஸ் டைம் வீடியோ பார்க்கலாம். ஒரு ரவுண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஃபில் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பென்சிலில் மார்க் பண்ணிட்டு கூட பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மார்க்கே இல்லாமல் ஒரு மார்ஜின் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கேப் வந்து என்னோடய எல்லா ஸ்டிச்சிலையும் நான் மெயின்டைன் பண்ணணும். எங்கத்துக்கு இங்கத்திக்கும் இங்கத்திக்கும் கேப்பை வந்து ஒரே கேப்பாக நான் மெயின்டைன் பண்ண. அந்த ஷார்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதையும் கொடுக்கணும். இது ப்ராக்டிஸில் வரும் உங்களுக்கு, ஸ்டார்டிங்கில் நீங்கள் மார்க் பண்ணி கூட பண்ணணும். அவ்வளோதான், இதை ஒரே லைனில் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு டிசைனே வச்சுக்கோங்களேன். இப்போ இதையே வந்து நான் இன்னும் மல்டி லேயர்ஸ் போட்டு ஃபில் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து ஜரியில் அவுட்லைன் பண்ணிவிட்டு உள்ளே ஃபில்லிங் வந்து த்ரெட்டில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு டிசைன்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம், ப்ளவுசஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஷேப்னால் நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆச்சாரிய ஒருத்தர் காமிச்சிட்டு அது மாதிரியே செஞ்சு, நீங்கள் நெட்லேருந்து டிசைன் எடுத்து காமிச்சிங்கன்னா கூட செஞ்சு கொடுத்தா. சரி, இப்போ இதே மாதிரி கேப் விட்டுட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த கேப்பை வந்து நான் த்ரோ அவுட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஷார்ப் கொடுத்துட்டு வரேன் பார்த்தீங்களா. இப்போ அடுத்த லைன் இதே மாதிரியே கொடுக்க போகிறேன். இதை டச் பண்ணிவிட்டு தான் அடுத்த லைனுக்கு போகணும். இதை டச் பண்ணாமல் இங்கேருந்து நம்ம இதில் போகணும் பாருங்கள், அந்த மாதிரி அப்படியே போகக்கூடாது. அது ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக பண்ணணும். பட் இது வந்து டிசைன், இதில் ஃபினிஷிங் வேணும் நமக்கு. இப்போ இந்த இதையும் கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு இடம் இருக்கும்னா இன்னொரு ரவுண்டு போடலாம். இல்லை இதை நான் வந்து சிம்பிளாக முடிக்கணும்னா இது ஒரு லைன் வச்சுட்டு இன்னும் நீங்கள் பீட்ஸு மெட்டீரியல்ஸ்லாம் தைக்க போனீங்க, ஸ்டோன்லாம் ஏதாவது ஒன்று நடுவில் வச்சு கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த டிசைன் ஒரு டிசைன் மாதிரி இருக்கா? இப்போ இதே மாதிரியே நீங்கள் ஒரு நாலு பெட்டல்ஸ் போட்டுட்டு ஒரு பூ மாதிரி கிரியேட் பண்ணலாம். இல்லை இதையே வந்து மாங்காய் ஷேப்பில் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஷேப் போட்டேன் இல்லையா, நீங்கள் மாங்காய் ஷேப் போடுங்க. இந்த மாங்காய் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன், இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல்லாக இப்படி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நாட் போட்டுக்கோங்க. ஓகேவா? எப்பயும் மாங்காய் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் இங்கே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இங்கே நாட் போடும்போது இந்த இடம் கொஞ்சம் கச்சக்கச்சான் ஆகிடும். அதே இங்கே நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது என்னன்னா இந்த கோட்டு மேலேயே ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறமா நீங்க இப்படி ஸ்டிச் கொண்டு வரீங்கல்ல, அப்போ வந்து நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களே அதை டச் பண்ணிட்டு இப்படி வரணும். இல்லைன்னா அந்த இடத்துல கேப் தெரியும்.